நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூல் பாக்ஸை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் அது அப்போ அது விலை அதிகமாக இருந்ததுனால என்னால் வாங்க முடியல. இப்போ ரீசெண்டாக நான் மறுபடியும் செக் பண்ணும்போது அந்த டூல் பாக்ஸோட விலை குறைஞ்சிருந்தது. ஸோ அதனால் அந்த டூல் பாக்ஸை நான் வாங்கிட்டேன். ஸோ அந்த டூல் பாக்ஸுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டூல்ஸை பற்றி பார்த்துருவோம். அதனால தான் அந்த டூல் பாக்ஸை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வந்து ராச்சட் அப்படின்னு சொல்லக்கூடிய டூலு. இப்போ உதாரணமாக நான் ஒரு இங்கே ஒரு நட்டு போல்டு இருக்குது. இந்த நட்டு போல்டை நான் ஒரு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுவேன், மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் மாட்டி எடுத்துகிட்டு மாட்டி இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து நான் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணும்போது எடுத்துகிட்டு எடுத்து மாட்ட வேண்டியிருக்கும். அதே நான் அந்த ராச்சட்டை வச்சு நான் பண்ணும்போது எனக்கு அந்த வேலை வந்து எளிமையாகும். எப்படின்னா, ஸோ நான் இப்போ டைட் பண்ணுறேன் அப்படின்னா, டைட் பண்ணும்போது எனக்கு அங்கே வந்து டென்ஷன் வரும். நான் திரும்ப பின்னாடி போகும்போது எனக்கு இந்த மேலே உள்ள ஹேண்டில் மட்டும் ரிலீஸ் ஆகும், உள்ளே இருக்க அந்த டிரைவர் வந்து பின்னாடி போகாது. ஸோ மறுபடியும் முன்னாடி வரேன், பின்னாடி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம எதை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ அந்த போல்ட்டை லூஸ் பண்ணனாலும் என்னால் அதே ஃபங்க்ஷனாக பண்ண முடியும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஃப்ளெக்சிபிள் ராடு. இந்த ஃப்ளெக்சிபிள் ராடை யூஸ் பண்ணி நம்ம எங்கள் மூளை முடுக்கில் இருக்க ஸ்க்ரூ நட்டை கூட நம்மளால் கழட்ட முடியும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் ராடை இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த நட்டு ஒரு எங்கேயோ ஒரு உள்ளே தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம், ஒரு ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ நான் இப்போ இதை அந்த ராடை யூஸ் பண்ணி என்னால் வளைச்சி இந்த நட்டை வந்து டைட் பண்ணவோ இல்லை லூஸ் பண்ணவோ என்னால் செய்ய முடியும். அதுக்கடுத்தது யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டும் ஃப்ளெக்சிபிள் ராடு மாதிரி தான். ஆனால் இதில் என்னால் 90 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணி ரொட்டேஷன் எனர்ஜியை கொடுக்க முடியும். இப்போ அதே நட்டு வந்து எனக்கு இப்படி சைடில் இருக்குது, என்னால் இப்படி ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி இதை கழட்ட முடியாது. ஸோ இப்படி சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் இந்த 90 டிகிரி ஆங்கிளில் நான் வந்து ரொட்டேஷன் எனர்ஜியை கொடுக்குறேன், ரொட்டேட் பண்ணுறேன் ஸ்க்ரூ டிரைவரை. ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க நட்டும் வந்து ரொட்டேட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. எந்த ஒரு ஆங்கிள்லையும் நம்மளால் ஒரு நட்டையோ இல்லை ஸ்க்ரூவையோ வந்து கழட்டவோ மாட்டவோ முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஹை டார்க் ராடு. இந்த ஹை டார்க் ராடு அப்படின்றது லாரியிலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பெரிய நட்டை கழட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பியை கனெக்ட் பண்ணி அது மேலே ஏறி நின்று கழட்டுவாங்க. ஸோ இதில் அதிகமான டார்க்கை கொடுத்து நம்மளால் கழட்ட முடியும். நம்ம இதிலேயே அந்த ஃபங்க்ஷனை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதுவும் அதே லென்த்து தானே இருக்குது, இல்லை அதை விட பெருசாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த ஹை டார்க் ராடை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் எக்ஸ்டென்ஷன் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் எக்ஸ்டென்ஷனாக ஒரு ராடை வந்து கனெக்ட் பண்ணி அது மூலமாக நம்மளால் இன்னும் அதிக டார்க்கை கொடுத்து இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவரில் எக்ஸ்டென்ஷனாகவோ இல்லைனா அந்த மாதிரி ராச்சட்டில் ஒரு எக்ஸ்டென்ஷனாகவோ நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் பார்ட்ஸையும் வந்து நம்ம ஒன்றோட இன்னொன்று வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் ராடில் இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது சின்னதாக, இந்த ராடையும் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவருக்கு மேலேயே கூட இந்த ஹை டார்க் ராடை கனெக்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரில்லிங் மிஷின் எக்ஸ்டென்ஷன் மூலமாக இதை நம்ம ட்ரில்லிங் மிஷினில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸையும் நம்மளால் ட்ரில்லிங் மிஷின்லையும் உபயோகப்படுத்த முடியும். இதில் 5 விதமான ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றொன்றும் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதோட சைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆலன் இல்லைனா ஹெக்ஸ் அப்படின்ற கூடிய டிரைவரு, அதுக்கடுத்து ப்ளஸ் டிரைவரு, அதுக்கடுத்து ஸ்டார் டிரைவரு, அதுக்கடுத்து மைனஸ் இல்லைனா ஃப்ளாட் டிரைவரு, அதுக்கடுத்து இது ட்ரெக்ஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5 ஜாயிண்ட் இருக்கும், அந்த டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நட் டிரைவர். நட் டிரைவர் வந்து 4 mmலேருந்து 14 mm வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஆவரேஜாக ஜென்ரல் பர்பஸ்க்கான நட்ஸை வந்து நம்மளால் கழட்டிக்க முடியும். அதுக்கடுத்து ஆலன் கீ.
ஆலன் கீ, இந்த சின்ன ஆலன் கீ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய ஆலன் கீயை இந்த மாதிரி ஹெக்ஸ் டிரைவரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எக்ஸ்டென்ஷனு, ராச்சட் எக்ஸ்டென்ஷனு, அதோட எக்ஸ்டென்ஷன் ராட்ஸு, ஃப்ளெக்சிபிள் ராட்ஸு, அப்புறமா ஹை டார்க் ராடு, இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்னோட இன்னொன்று வந்து நம்ம இதை அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராச்சட் டிரைவரில் இந்த ஸ்க்ரூ டிரைவரையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஹேண்டில் டிரைவில் வந்து நம்மளால் நட் டிரைவரையும் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாத்தோடையும் எல்லாத்தையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல என்னென்ன டார்க் தேவை, என்னென்ன பர்பஸ்க்கு அது தேவைப்படுது, ஃப்ளெக்சிபிளாக தேவையா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இதை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன, இது என்கிட்ட சொந்தமாக இல்லை அப்படின்றதுனால இதை நான் இப்போ சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை வந்து 950 ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன். பிராண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட்பை அப்படின்ற பிராண்டு தான். ஃப்ளிப்கார்ட்டோட கம்பெனிலேருந்து வாங்கினேன். ஒரு ஸ்க்ரூ டிரைவரோட குவாலிட்டியை நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கிறதுலையே சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. இந்த டிரைவரில் இந்த 5 எட்ஜும் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்குது. இதே ஒரு 100 ரூபா ஸ்க்ரூ டிரைவர் செட்டை எடுத்திங்கன்னா அதில் இந்த சின்ன டிரைவர் இருக்கும், ஆனால் இதில் அந்த 5 எட்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்காது. நீங்கள் நிஜமாகவே ஒரு சின்ன ஸ்க்ரூவை கழட்டணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா கழட்டலாம், அதில் உள்ளதை யூஸ் பண்ணிங்கன்னா கழட்ட முடியாது. இதில் எல்லா டூல்ஸுமே வந்து குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பயனுள்ளதாகவும் இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த டூல்ஸ் வந்து உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். இப்போ உதாரணமாக இங்கே ஒரு நட்டு இருக்குது அப்படின்னா, இந்த நட்டை நான் கழட்டணும் அப்படின்னா இந்த நட் டிரைவரை கொண்டு போய் என்னால் இதில் போட முடியாது, இந்த நட் டிரைவரை கொண்டு போய் என்னால் இந்த நட்டில் போட முடியாது. ஸோ அதுக்கு ஸ்பேனர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த நட்டை வந்து கழட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பைக்கோட வீலை கழட்டணும் அப்படின்னா இதில் மேக்ஸிமமாக இருக்கிறது 14mm டிரைவ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அது வந்து 17-18 அந்த மாதிரி எம்எம் உள்ள நட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இதை யூஸ் பண்ணி கழட்ட முடியாது. அதுக்கு நம்ம பெரிய ஸ்பேனர் இருந்தால் தான் கழட்ட முடியும். ஸோ என்னோடய 80% வேலையை வந்து நான் அந்த பாக்ஸை வச்சு என்னால் முடிச்சிட முடியும். சில அடிஷ்னலாக தேவைப்படக்கூடிய அந்த மாதிரி நட்டை கழட்டுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ஸ்பேனரோ இல்லை வேறு விதமான டூல்ஸையோ நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பாக்ஸ் ஒன்றும் அந்தளவு குவாலிட்டியாக இல்லை. நான் கொடுக்குற காசுக்கு டூல்ஸ் மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நீங்களும் ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எதனா ஓப்பன் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸை வாங்கிக்கிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.